ஜானோஸ் சேனல் இன்னைக்கு நம்ம எப்படி மணத்துக்காளி கீரை சட்னி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது வயிற்று புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்ப நல்லது இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம் கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் வர குத்துமல்லி 1 டேபிள்ஸ்பூன் மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன் வர மிளகாய் ஒரு சின்ன மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு 1 கப் மணத்தக்காளி கீரை இப்போ செய்முறையை பார்த்தறலாம் நான் ஒரு panல எண்ணெய் ஊத்திக்கிட்டேன் இப்போ எண்ணெய் சூடானோனே நான் கடலை பருப்பை சேர்த்து வறுத்தெடுத்துக்க போறேன் இது பொன்னிறமா ஆனோனே மத்தத லைனா போட்டு அதுவும் வறுத்தெடுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் வரகொத்துமல்லி இப்போ மிளகு அப்புறம் வர மிளகாய் இப்போ சீரகம் பூண்டு நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் இப்போ நான் கீரை சேர்த்துக்கறேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வணக்குனதுக்கு அப்புறம் ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துக்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்க உங்க குழந்தைகளுக்கு இல்ல உங்களுக்கு வயித்துல பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வெந்துருச்சு இது ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் பேர் புளி இது கூட சேர்த்துப்பாங்க ஆனால் புளி சேர்த்துக்கிட்டா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்மியாயிரும் அதனால நான் புளி சேர்த்துக்கல இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார்க்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ரைஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் யாருக்கு வயிற்றில் புண்ணு இருக்கோ அவங்களுக்குனா இந்த கீரையை 1 வீக் தொடர்ந்து கொடுங்க இது நல்லா மெடிசன் வேல்யூ இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ